நம்முடைய குடும்பங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் நம்ம கூடி வரும்பொழுது நம்முடைய குடும்பத்தை நினைவு கூர்ந்து நம்ம ஜபம் பண்ணுவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம் போன வாரத்தில் நம்முடைய குழந்தைகளை மையப்படுத்தி அவங்களுக்கு பிரதானமான ஒரு ஜபக்குறிப்பை வைத்து நம்ம ஜபித்தோம் அதற்கு பிறகு நம்முடைய குடும்பங்களில் வருகிற பிரச்சனைகளை பொதுவான பிரச்சனைகளை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எதை மையப்படுத்தி ஜெபம் பண்ண போகிறோம்னா வியாதிகள் ஏன்னா பொதுவாகவே இந்த நவம்பர் டிசம்பர் காலங்களில் காலநிலைகள் மாறுகிறதுனால அல்லது குறிப்பாக வெள்ளம் போன்ற காரியங்கள் உண்டாகி இருக்கிறதுனால இதை தொடர்ந்து சில வியாதி கிருமிகள் தீவிரமாக பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சென்னை மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பெருமழை பெய்து பல இடங்களில் தண்ணீர் எல்லாம் தேங்கி நிற்கிறது மாத்திரல்ல பல இடங்கள்லையும் ஒரு குளிரான சூழ்நிலை வெப்பம் வராத ஒரு சூழ்நிலை மழை தொடர் மழை எல்லாம் இருக்கிறதுனால இந்த வியாதிகள் தீவிரமாய் பரவுவதற்கு இந்த மாதங்களில் வாய்ப்பு இருக்கிறது அப்போ முதல்ல நம்முடைய குடும்பங்களில் யாரையும் இந்த பருவ கால வியாதிகள் அவைகள் தொடாதபடிக்கும் கர்த்தருடைய வலக்கரம் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படிக்கும் இரவில் உண்டாகிற பயங்கரங்களுக்கும் பகலில் பறக்கிற அம்புகளுக்கும் இரவிலே உண்டாகிற கொள்ளை நோய்களுக்கும் கர்த்த நம்மை விலக்கி காக்கும்படிக்காக நம்ம முதல்ல நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் பகலிலே வெயிலாவது இரவிலே நிலவாவது நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அது நமக்கு என்ன சொல்லுது பாருங்கள் இயற்கையில் இருக்கிறது தான் கால சூழ்நிலைகள் நம்மை சேதப்படுத்தி விடும் சில சமயங்களில் அதனால இப்படிப்பட்ட காலநிலைகளில் குறிப்பாக கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கணும் நம்முடைய குடும்பத்தில் வயதானவர்களை கர்த்தர் தம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து மூடிக்கொள்ளணும் குடும்பம் முழுவதையும் மூடிக்கொள்ளணும் சின்ன குழந்தைகளை கர்த்தருடைய செட்டையின் மறைவு மூடிக்கொள்ளணும் ஏன் செட்டையின் மறைவு சொல்கிறேன்னா அந்த செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய ஆரோக்கியத்தின் செட்டினால் உங்களை மூடணும் வாருங்கள் நாம் இப்பொழுது சில நிமிஷங்கள் நம்முடைய வீட்டுக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவுகூர்ந்து ஜெபம் பண்ணுவோம் எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கர்த்தரை மாத்திர நோக்கி பாருங்கள் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தின் மேலே கரிசனை உள்ளவர் இந்த எண்ணத்தை முதல்ல உங்கள் மனசில் கொண்டு வாங்க ஒரு வேளை எத்தனையோ முறுமுறுப்புகள் உங்களுக்கு இருக்கலாம் இதெல்லாம் நடக்கலேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே செய்ய அறிந்திருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை நினைத்து இருக்கிறார் உங்கள் குடும்பத்தின் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார் முதல்ல இந்த எண்ணத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே ஆழமாக வளர்த்து கொள்ளணும் அப்போ தான் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அந்நாள் போல கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றிவிட முடியும் கர்த்தர் யாரோ ஒரு நாலாம் பேர் வழி அல்ல உங்களுடைய வீட்டில் உங்கள் நடுவில் அவர் உலாவுகிறவர் உங்கள் குடும்பத்திலே ஒருவராக தன்னையும் இணைத்து கொண்டிருக்கிறவர் ஜிபிக்கும் போதும் ஜிபிக்கும் போதும் துதிக்கும் போதும் வந்துவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய வீட்டை விட்டு கடந்து போகிறவர் அல்ல அவர் அங்கேதான் நிரந்தரமாக தங்கியிருக்கிறார் இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து நம்ம மன்றாடி ஜோம் பண்ண போகிறோம் கர்த்தரை உங்கள் முன்பாக கொண்டு வாங்க உங்கள் கண்கள் முன்பாக கொண்டு வாங்க உங்கள் குடும்பத்தாரோடு நீங்கள் ஜிபிக்கும் போது அவர் உங்கள் நடுவிலே குறிப்பாக உங்கள் முன்னாலே தான் நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய பிரசனத்தை உங்களால் தெளிவாக உணர முடிகிறது இப்போ வாய் திறந்து கர்த்தரை நோக்கி இப்போ நீங்கள் பேச ஆரம்பிங்க தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க போன வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல காத்து கொண்டாரே அதற்கு நன்றி என்று சொல்லுங்கள் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நம்மை அதற்கு நன்றி என்று சொல்லுங்கள் இயற்கை சீற்றங்களுக்கு நடுவிலே ஒருவேளை நாம் கடந்து வந்திருந்த போதிலும் கர்த்தர் நம்ம எந்த சேதமும் இல்லாமல் இம்மட்டும் ஆசீர்வதித்து காத்து கொண்டிருக்கிறாரே அதற்கு நன்றி என்று சொல்லுங்கள் கண்ணின் மணி போல கர்த்தர் நம்ம மேலே இதோ பட்சமாக இருந்து பாசமாக இருந்து நமக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை போன வாரம் முழுவதும் கொடுத்து நம்முடைய குடும்பத்துக்கு முன்னால் நின்று வழிநடத்தி சென்றாரே இஸ்ரேல் ஜனங்களை மோசை நடத்தினதைப் போல இன்னைக்கு ஏசு அல்லவா நம்முடைய குடும்பங்களுக்கு முன்னால் நின்று நம்மை நடத்தி கொண்டு வந்தார் அதற்காக நன்றி சொல்லுங்க இப்போ நம்ம வாய் திறந்து கற்றிடத்தில் ஜபம் பண்ண போகிறோம் அன்பும் இறக்கும் நிறைந்தங்கள் பரலோக பிதாவே பருவ கால சூழ்நிலைகளினால் உண்டாகிற பாதிப்புகள் பகலிலே வெயிலாவது இரவிலே நிலவாவது எங்களை சேதப்படுத்துவதில்லை என்று கால சூழ்நிலைகளினால நேரங்களினால் உண்டாகிற சூழ்நிலைகளினால் உண்டாகிற பயங்கரங்களை குறித்தும் வியாதிகளை குறித்தும் வேதம் சொல்லுகிறது நாங்கள் வாழ்கிற இந்த நாட்களிலே இந்த பருவ காலங்கள் மாறுகிற இந்த காலங்களில் தொடர்ந்து பரவுகிற கொள்ளை நோய்கள் ஆண்டோரை காய்ச்சல் போன்ற நோய்கள் குழந்தைகளை குறிவைத்து தாக்குகிற நோய்கள் அது எது ஒன்றும் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே வரக்கூடாத ஆண்டு வரை நீர் அவருடைய குடும்பங்களை சுற்றிலும் வேலியடைத்து பராமரித்திருந்தாரளும் யோபுவின் வாழ்க்கையில் அவருடைய குடும்பத்தை சுற்றிலும் நீர் வேலியடைத்து பராமரித்திருந்ததைப் போல இந்த ஒவ்வொரு குடும்பங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலியாக நின்று பாதுகாத்து கொண்டர்களும் எந்த சேதமும் இல்லாதபடி எங்கள் குடும்பங்களை கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தராகிய தேவன் எந்த சேதமும் நேரிடாதபடி தம்முடைய செட்டிகளின் மறைவிலே எங்களை வைத்து பாதுகாக்கும்படிக்காக நாங்கள் மனப்பூர்வமாக விரும்பி அழைக்கிறோம் எங்கள் வீடுகளில் இருக்கிற வயது முதிர்ந்த பெரியோர்களை உம்முடைய பரிசுத்த பாதத்தில் தருகிறோம் அவர்களை எந்த விதமான சரீர பலவீனமும் இந்த காலங்களில் உண்டாகிற எந்த விதமான குறைபாடுகளும் நோய்களும் நெருங்காதபடி ஆரோக்கியத்தினால் மூடும் ஆண்டவரே ஆரோக்கியப்படுத்தும் வசனங்களை அவர்களுக்குள்ளே தந்தர்களும் உம்முடைய வார்த்தைகளினால் அவருடைய எலும்புகளிலே ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும் அவருடைய சதைகளிலே ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும் அவருடைய சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும் கர்த்தருடைய வல்லமை அவர்களை நிரப்பி மூடி கொள்ளட்டும் ஆண்டோரே குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்தில் மேலும் தேவனுடைய இறங்குமடிக்காக நான் எங்கள் மூடிக்கொள்ளும் அவர்கள் வேலையின் நிமித்தம் மற்ற காரியங்களின் நிமித்தம் வெளியிடங்களுக்கெல்லாம் போய் அலைந்து விட்டு வருகிறார்கள் இந்த காலங்களில் பரவுகிற எந்த வியாதியும் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் எங்கள் வாலிபர்களை பலமுள்ளவர்களாக மாற்றும் வியாதி கிருமிகளுக்கு எதிராக ஆண்டவர உடைய பூரண பலன் அவர்களுக்குள்ளே பெருகும்படிக்காக நீரவர்களை ஆசிர்வதியும் எங்கள் வீடுகளில் இருக்கிற குழந்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சிறு குழந்தைகள் முதற்கொண்டு கை குழந்தைகள் முதற்கொண்டு எங்கள் குடும்பங்களில் இருக்குமானா கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது அவர்களை அப்படியே மூடிக்கொள்வாராக குழந்தைகள் மேலே தேவனுடைய செட்டை அப்படியே ஆண்டவரை மூடிக்கொள்வதாக தேவனுடைய பிரசனம் மேகத்தைப் போல மூடிக்கொள்வதாக கர்த்தருடைய வல்லமை அவர்களை சூளை பொழுது பாலை மறங்குவதாக எந்த வியாதி கிருமிகள் வேதனைகளை கொண்டு வருகிற காரியங்கள் குடும்பங்களை சீர்குலைக்க நினைக்கிற பொல்லாத வியாதி கிருமிகள் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே வரவே கூடாது ஆண்டு இந்த சீசன் முழுவதிலும் எந்த வியாதி நெருங்காதபடி கர்த்தர் தம்முடைய பலமான தேவ தூதர்களை பாளைய பண்ணி இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவீராக குடும்பங்கள் மேலும் உடைய கண்களை வைத்து எந்த தீமையும் குறிப்பாக எந்த வியாதியும் இந்த காலங்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே கடந்து வராதபடி கர்த்தர் அவர்களை எல்லாவற்றையும் வெளியே நிறுத்தி போடும் அவர்களுடைய கதவுகளுக்கு வெளியே நிறுத்தி போடும் அவைகளை துரத்தி போடும் குடும்பத்தை ஆரோக்கியத்தின் செட்டையினாலே நீர் மூடி தேவனுடைய கரத்தில் இந்த குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் கர்த்தாவே எங்கள் குடும்பத்தின் மேலே கர்த்தர் எப்பொழுதும் நினைவாக இருந்தருளும் எங்கள் குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகளை சந்தித்தரலும் எங்களுடைய எங்களுடைய குடும்பத்திற்கு நீரே போதுமானவராக இருந்தரலும் எங்கள் வீடுகளிலே சம்பாத்தியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் அவருடைய கையின் பிரயாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் அவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரளும் எந்த பற்றாக்குறையும் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து அடுத்தவரிடத்திலே நாங்கள் எதிர்பார்த்து கையேந்தாதபடிக்கு கர்த்தருடைய கரம் எங்களை பாதுகாத்து காத்து கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வேலை விஷயமாக வெளியே போகிறவர்கள் வருகிறவர்களை ஆசிர்வதியும் இந்த வாரம் முழுவதும் அவருடைய பிரயாணங்களை கர்த்தருடைய கரத்திலே தருகிறோம் அவங்க வெளியே போகும்போதும் வரும் எந்த சேதமும் அவர்களை நெருங்காதபடி கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு வலப்புறமும் இடப்புறமும் இருந்து அவர்களை வழிநடத்தி செல்லணும் சுகபத்திரமாக அழைத்து சென்று சுகபத்திரமாக கொண்டு வந்து சேர்க்கணும் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபை தங்க கர்த்தருடைய கரத்தில் அவர்களை ஒப்பு நான் ஜெபிக்கிறேன் எங்கள் குடும்பத்தினுடைய சகல தேவைகளை சந்தித்தரலும் இந்த வாரமும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு படி நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக நல்ல ஜெப நேரத்தை எங்களுக்கு தாரும் நல்ல தியான வேலைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும் ஆண்டோரை கர்த்தரிடத்திலே நாங்கள் நெருங்கி சேரத்தக்கதான நல்ல நேரங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் கர்த்தரைகள் ஏற்படுத்தி தாரும் புதிய அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒருபடி நாங்கள் வளரவும் இந்த வாரத்திலே கர்த்தருடைய இறக்கத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அசைவாடிக் அசைவாடி கொண்டேயிரும் நாங்கள் குடும்பமாக கூடும் போதும் குடும்பமாக ஜெபிக்கும் போதும் எங்கள் குடும்பத்தின் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறதையும் தேவன் எங்கள் நடுவில் உலாவுகிறதையும் நாங்கள் பிரத்யட்சமாக புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு அனுகிரகம் தாரும் நிறைய வசனங்களை வாசிக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை விளங்கிக்கொள்ளவும் கர்த்தங்களுடைய ஆவிக்குரிய கண்களை பிரகாசமாக திறந்திரளும் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தால் அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதி தரலும் அவர்கள் மூலம் ஆண்டவரை இந்த உலகம் கர்த்தரை அறிந்து கொள்ளவும் உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு விசேஷித்த வரங்களை வல்லமைகளை தந்து அவர்களை ஆசிர்வதி தரலும் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் இந்த ஊழியங்களிலே எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் தொடர்ந்து என்னுடைய ஜபத்தை கவனியும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் இந்த குடும்பங்களுக்காக நான் மனப்பூர்வமாய் மன்றாடி ஜீபித்திருக்கிறேன் இது உம்முடைய குடும்பம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தவான்கள் இருக்கிற குடும்பம் உம்மை நம்புகிற குடும்பம் அவர் மேல் எந்த குற்றம் சுமராதபடி கர்த்தருடைய வலக்கரம் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படிக்காக ஜபிக்கிறேன் சகல பொறுப்புகளை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே நம்ம நல்லா ஜோம் பண்ணியிருக்கிறோம் ஜோம் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜபத்தை அங்கீகரித்தார் ஜபிக்கும் போதே சிலர் ஆவியில் நிறைஞ்சிங்க ஆவியானவர் உங்களை தொட்டு நிரப்பினதை தெளிவாக உங்களால் அறிந்து கொள்ள முடிந்தது ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார் கர்த்தர் ஜபத்தை கேட்டுட்டார் என்ன நமக்கு கவலை இனி வருகிற வாரத்தை தைரியமாக எதிர்கொள்ளுவோம் கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்